தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாருங்கள் சுவாமி, வாருங்கள். உங்களை எங்கோ பார்த்தது போல் இருக்கிறதே. நான் உன்னை எப்போதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்போதுமா? அது எப்படி சுவாமி? எப்போதும் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். நான் கொடுத்து வைத்தவன் சுவாமி, அதனால்தான். நான் அவனை மறந்தாலும் அவன் என்னை மறப்பதில்லை. தாங்கள் இங்கு எழுந்து அருளியதன் நோக்கம் என்னவோ? நீ பாடிய பாடல்களை எல்லாம் ஒரு படி எழுதி எடுத்து செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். எல்லா பாடல்களும் எனக்கு நினைவில் இல்லையே சுவாமி. ஒரு சில ஓலைகளில் எழுதி வைத்திருக்கிறேன், ஒரு சில நினைவில் இருக்கின்றன, அவற்றையும் சொல்கிறேன். மற்றவை? அது போதும். மற்றவை நீ பாடும் போதே நான் கேட்டிருக்கிறேன், நானே எழுதி கொள்கிறேன். இதோ சுவாமி எழுதிய ஏடுகள். நல்லது, மிகவும் நல்லது. உன் நினைவில் இருப்பதையும் சொல் பார்க்கலாம். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே, செய்வது ஒன்றும் அறியேனே. என் பணி முடிந்தது. நான் வருகிறேன் குழந்தைகளா, வருகிறேன். ஆ ஆ, என் பணி முடிந்தது. எங்கோ கேட்ட குரல், எங்கோ கேட்ட குரல். எங்கே அவர், எங்கே அவர்? சுவாமி, சுவாமி, வாசல் படியை தாண்டும் முன்னே அந்த சிவனடியார் மறைந்து விட்டார். என்ன, மறைந்து விட்டாரா? வழங்குகின்றாய் உன் அருளால் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையே என் விதியின்மையால் தழங்கருந்தேன் அன்ன தண்ணீர் பருக தந்து உயக்கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேனும் அடைக்கலமே, அடியேனும் அடைக்கலமே, அடியேனும் அடைக்கலமே, அடியேனும் அடைக்கலமே. அதிசயம் பார்த்தீர்களா? கூத்த பெருமான் திருவடியில் இந்த ஏட்டு கட்டி இருக்கிறது. ஊட்டிய கோயில் அம்பலத்தில் எப்படி வந்தது? இப்படி ஒரு அற்புதம் இதுவரை இந்த தில்லையில் நிகழ்ந்ததே இல்லையே. எம்பெருமான் தான் வைத்திருப்பார். என்ன இருக்கிறது என்று படியுங்கள் பார்க்கலாம். திருவாசகம் என பெயரிடப்பட்டிருக்கிறது. நமச்சிவாய வாழ்க என ஆரம்பிக்கிறது. எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே என முடியும் அச்சோ பதிகத்தில் முடிகிறது. மொத்தம் 51 பதிகங்கள் உள்ளன. இறுதியில் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என ஒப்பமிடப்பட்டிருக்கிறது. சுவாமி, யார் அந்த மாணிக்க வாசகர்? சுவாமி, நாங்கள் அவருடன் தான் இருக்கிறோம். ஆம், நேற்று ஒரு முதிய சிவனடியார் வந்து இவருடைய பாடல்கள் யாவற்றையும் ஒரு படி எழுதி எடுத்துச் செல்கிறேன் என எடுத்துச் சென்றார். வந்தது வேறு யாரும் இல்லை, கூத்தபிரான் தான் அடியார் உருவில் வந்திருக்கிறார். யார் அவர்? திருப்பெருந்துறையில் சிவபெருமானிடம் நேரடியாக உபதேசம் பெற்றவர். சிவபெருமான் இவருக்காக நரியை பரியாக்கி வைகையை பெருக விட்டார். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அந்த மகானை பார்க்க முடியுமா? எங்களோடு வாருங்கள் ஐயா, அவர் இருக்கும் இடத்திற்கு நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கிறோம். காயவாழ்க்கை சங்கரா போற்றி வா
விருத்தனி போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்பில் ஒரு தனியே போற்றி உம்பல் தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நிம்மலா போற்றி போற்றி. சுவாமி, இவர்கள் சிதம்பரத்து அந்தணர்கள். தங்களை காண வேண்டி வந்துள்ளனர். வணங்குகிறோம் சுவாமி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. சுவாமி, இந்த ஏட்டுக்கட்டு கூத்தப்பெருமான் திருவடியில் இருந்தது. ஆமாம் சுவாமி, நேற்று சிவனடியாராக வந்து நீங்கள் சொன்னதை எழுதி சென்றது சிவபெருமானே தான். அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார். அதே பாடல் வரி. தங்களை நேர்காண என்ன தவம் செய்தோமோ சுவாமி. எல்லாம் அவன் செயல். சுவாமி, இந்த பாடல்களுக்கு தாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். அதை நாங்கள் கேட்க வேண்டும். ஆமாம் சுவாமி, அதை நாங்களும் கேட்க வேண்டும். அவன் சித்தம் அதுவானால் அப்படியே ஆகட்டும். எங்கே, எப்போது சுவாமி? நாளை காலை இதே வேளை கூத்த பெருமான் முன்பே வைத்துக் கொள்ளலாம். மகிழ்ச்சி ஐயா, மிகவும் மகிழ்ச்சி. விடை பெறுகிறோம் சுவாமி. தென்னாருடைய சிவனே போற்றி. அதோ கிழக்கு வாசல் வழியாக மாணிக்கவாசகர் வருகிறார். வாருங்கள் வாருங்கள், நாமும் சென்று வரவேற்போம். மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மண்டினுள் ஆடி போற்றி, இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. எல்லாமல்ல கூத்தபெருமான் திருவடியை போற்றி திருவாசக பாடல்களின் விளக்கத்தை கூறுமாறு மேலாம் திருவடியை தலையில் சுமந்த மாணிக்க வாசகரிடம் விண்ணப்பிக்கிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பொருள் திருவாசகத்தின் பொருள். அந்த பொருளை என்னவென்று விளக்குவேன், எப்படி விளக்குவேன்? இதோ இதுதான் பொருள்.